ஐயா ஊஜூஜு படிக்கிறீங்க. சிவா சிவா ஹரி குரு, சிவா 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 ஹரி குரு, சிவா 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 ஹரி குரு, சிவா 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 குருமண்டலம்
महापुरे शिव शिवाय सुगुरे मंडला महापुरे शिव शिवाय सुगुरे मंडला पुर मंडला मायेंदुर मंडला 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 मायेंदुर मंडला पुर मंडला शिव शिवाय पुर मंडला 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 शिव शिवाय पुर मंडला तरणी 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 मंडला தரணே குண்டலம் தரணே புகமண்டலம் தரணே குண்டலம் தரணே புகமண்டலம் தரணே குண்டலம் தரணே புகமண்டலம் தரணே குண்டலம் தரணே புகமண்டலம் சிவாயம் குண்டலே அம்மன் என்று சிவாயம் குண்டலே அம்மன் என்று குருவை பற்றிந்து சுத்துவ ஏதே பாயறே என்ற சிவாயம் குண்டலே பாயறே குண்டலே ஏதே பாயறே குண்டலே மங்கள பாலகமண்டலம் மங்கள மங்கள பாலகமண்டலம் சன்னியாசி சாப்பாடு நல்லா இருக்கா? சாப்பாடு எங்கிருந்து மாறீங்க? என்ன பிரச்சனை? சாப்பாடு நல்லா இருக்கு? சாப்பாடு நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கப்பா. சாப்பாடு நல்லா இருக்கீங்களா? நந்தனத்துல இருந்து வரேன். சாப்பாடு நல்லா இருக்கு. என்ன பிரச்சனை?
எனக்கு கொஞ்சம் மனநில சரியில்லாத மாதிரி. சாப்பாடு நல்லா இருக்கா? சாப்பாடு நல்லா இருக்கீங்க. எத்தனை பேர் பேசுறாங்க பாத்தீங்களா? அப்ப உங்க குறைச்சிட்டு சொன்னாத்தான் மக்கள் நாலு பேர் நீ கஷ்டவாதி வருவாங்க, கஷ்டங்களை தீர்க்க முடியும். ஆனா பாதி பேசல, பாதி வரி குறையும், பாதி வரி இருக்கும். வீட்டுல போட்டு நான் சொல்ற வழி என்ன போட்டு உரிய சொல்லி சொத்தம் கொடுக்கும் சரிங்களா? என்ன வைங்க, எவ்வளவு நாள் கொள்ளி? ரொம்ப ஒரு 6-7 வருஷம் எங்க போனீங்க? சரி, எனக்கு ஒண்ணு சரி இல்லை. ஆமா, ஏன்னா போவோம் கனடா இருக்காங்க. அவங்க எட்டரை கிட்ட கொண்டு தான் பார்க்க முடியும், அவனுக்கு தெரியும். ஆ, கனடா கனடா இப்படி உட்காரத்தா, அப்பதான் அவங்க கொஞ்சம் பார்ப்பாங்க. ஆ, பரவாயில்ல, என்ன பண்றாரு அவங்க கொஞ்சம் பாத்துக்கிடுவாங்க இல்ல? ம், சொல்லுமா. அவங்க உடம்புலயே கனடா தான் வந்துருக்காங்க. இங்க பயங்க பாத்துட்டு போகணும் வந்துருக்காங்க. ஆ, சொல்லுங்க. ரொம்ப நாளாவே இருக்கு. சரி, நாளாவே இல்ல டாக்டர் காமிச்சோம். ஆ, கொஞ்சம் வலியெல்லாம் எடுத்து விட்டுறேன், பாதி வலி எடுத்து வந்துடுறேன். உங்க மனசு நீங்களே திருப்பி சொல்லுங்க, நீங்களே பேட்டி பரவாயில்ல. நான் இன்னைக்கு ஆஸ்பத்திரிலாம் போனேன், செலவு பண்ண எடுத்தேன், இப்ப பரவாயில்லன்னு சொல்றதுக்கு நான் பண்ணி தரேன். இந்த வீட்டுக்கு நான் தான் எத்தில வச்சேன், அதே நான் பேப்பர்ல போட போறேன் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. காலை கேட்டுங்க, விட்டுட்டுங்க. கொஞ்சம் ஆறு தயவு பேசாதீங்க, அது பேசாம இருங்க. இந்த பாருங்க, இந்த நாம தான் போடுறேன் பாருங்க. ஒன்னா சொல்ற மொத்தமா பண்ண முடியாது, நான் நல்லா கேட்டீங்களா? ஒன்னா நான் பண்ணிப்பிடுவேன். நாமதான் போட்டேன், உட்காருமா? இந்த நாமத்தை தண்ணீர் போடுங்க, இந்த நாமத்தை தண்ணீர் போட்டு குளிச்சாலே
உடம்புல தீய சக்தி இருந்தாலும் போயிடும். உடம்புல எழுதி இருந்தாலும் சரி, கை வேறு வரை காலையில் உடம்புல போட போட குறையும். இந்த நாமத்தை தான் எல்லாமே நம்பி பண்ணினா எல்லா வேலையும் குறைஞ்சு. கால தள்ளாமாமா, ஆ கால நீட்டுங்க. நான் அதே மாதிரி சொல்றேன், வீட்டுல போட்டு தேங்காய் எண்ணெய் கற்பூரம் மஞ்சள் தூள் போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டு நல்லா தேய்க்கணும். ரெண்டு அவருக்கும் மூணு அவருக்கும் தேய்க்கணும். தேய்ச்சிட்டு சூழல் வச்சு உடம்பு கொடுக்கணும். அதே மாதிரி பண்ணா படிப்படி படியா குறைஞ்சிரும். நீங்க செய்யலைன்னா படி குறையாது. நான் அதையும் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி வர்றேன். தேங்காய் தேங்காய் எண்ணெய் கற்பூரம் மஞ்சள் தூள் இது நாம தானே போட்டு சரிப்பு கொடுத்தேன். எல்லாம் அவருடைய சக்தி நான் பண்றது இல்ல, ஐயாவுடைய நாராயண சக்தி. உனக்காக கொடுங்க எனக்காக சொல்லக்கூடாது. வழி பொறுத்தா நீ வேற விழுத்து அப்படி கை பிடிச்சு பிடிச்சிக்க, அப்படியே பிடிச்சிக்க, அப்படியே பிடிச்சிக்க, பிடிச்சிக்க. இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. அதே மாதிரி நீயே போயிட்டு தர போற பரவாயில்ல. எவ்வளவோ ஆசிரியர்கள்லாம் போனேன், இப்ப பரவாயில்ல நீயே சொல்லுவ. வேறதா அத அவர் பேரு சாந்தகுமார். சாந்தமா தான் இருக்கிறாங்க. ஏன் உனக்கும் ஆதிரியம் மூஞ்சி கட்டுங்க அச்சோ. சாந்தகுமார் நல்ல பேரச்சா? அத்தா நல்ல பேருத்தா? அத்தா நல்ல பேரத்தா? இந்த மாதிரி வீட்டுல செய்யணும்னா ஆமா செய்யணும். செய்யணுட்டு வந்துட்டீங்க, நான் கை வச்சாலே ஐயா கிட்ட கேட்டு நான் கை வச்சாலே அது குறைஞ்சிரும். ஆனா பாதி இருக்கும் வீட்டுல படிக்கணும். என்னமா சரிங்க ரவி, கை வச்சுனா வழி போகாது. அதுதான் உங்க கர்ம முறையில நான் எடுக்கிறேன். அதுதான் மக்கள் உங்களால முடிஞ்சு தர்மத்துக்கு கொடுங்க, புண்ணியம் அடிக்கும் சொல்றேன். உங்களால என்ன முடியுமோ தர்மத்துக்கு கொடுங்க. இருக்கா போறேன் சொல்லுங்க. இதான் மக்களுக்கு பயன்படுத்திக்கணும். மக்களுக்காக வீடியோ போறது நானு பாருங்க மக்களுக்காக வலிக்குதாத்தா இவங்க பார்த்தா
மக்களுக்கு தெரியாது, அதை அலட்சியம் போட்டு போயிருங்க. இதோட பவர் தெரியாது. இருக்கான் பாருமா, இப்ப இருக்கான் பாருமா, என்னமா நாமத்தை போட்டு பாத்தியா குத்தி இல்ல, இது எல்லாருமே பயன்படுத்தும், எல்லா பிரச்சனையும் தீரும். ஓகே எனக்கு ஜென்ரலா உடம்பு வருது, கேளுங்க. இதுதான் நாமத்தை நெத்தில வாங்கி, ஐயா எனக்கு எந்த பிரச்சனையும் தீர்வு, வாயில போட்டு தண்ணிய குடிச்சிக்கணும், எல்லா பிரச்சனையும் தீரும். அவ்வளவு அரிப்புக்கு பணம் தெரிய செலவு போயிட்டாங்களா? இப்ப பாருக்கான் பாருங்க, இருக்கான் பாருயா, சத்தமா சொல்லுங்க. இல்லையா, செலவு போச்சு, அல்ல அவரு சக்தி நாராயண சக்தியா திருத்தேஜா ரைட்டுமா வளவு சொன்னீங்கல்ல, நான் ஒரு 2 லட்சம் போது பத்தியெல்லாம் ஒரு கட்ட இவ்வளோ ஒரு இதுன்னு கேட்டு வாங்கினேன். அவளை அந்த மாதிரி அவளாம் மனசார தரணும், தருமத்துக்கு வேலை தொழிலாம் நல்லா நடக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்குது, நான் ஐயாட்ட கேட்டு நான் பயிர் தந்துடுறேன். நடக்கும், அவள் கல்யாணத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கான். அமைஞ்சிரும் கும்பிடு சிவனே சொல்றேன்.
இது நெத்தில வைங்க ஐயா, எனக்கு மேரேஜ் முடியணும், தொழில் வேணும், வருமானம் வேணும், எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டு சும்மா எடுத்து அப்படி கீழே போட்டு போயிட்டே இருக்க கூட ஐயா கூட வாயத்துல கூட வந்துட்டே இருக்கும். எங்கவும் போடு, வீட்டுல போல வெயிலும் எங்கவும் போட்டுக்கிட்டேன் கூட வருவாரு. நான் மதுராந்தகத்திலிருந்து வருகிறேன். யூடியூப் மூலமா பார்த்து இந்த ஐயாவுடைய சேவைகளை பார்த்து என் மகன் எனக்கு காமிச்சு விட்டான். இரண்டு முறை நானும் வேண்டாம் வேண்டாம் என்று இருந்தேன். நேற்றுக்குதான் இதற்கு வர வேண்டிய அறிகுறி எனக்கு இருந்தது. நான் இங்க வந்தவொடனே ஐயா செஞ்ச அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்குது. இனிமே மக்கள் இதை பார்த்து எல்லாரும் வரணும் போகணும், அதுதான் எங்களுடைய இது. அவருடைய பேர் விளங்கணும். எங்களுக்கும் உடம்புல உள்ள வியாதிகள் எல்லாம் போனா மக்கள் அனைவரும் சந்தோஷமா இருக்கணும். இங்க வந்துட்டு போனது பல நாள் யூடியூப்ல பாத்திருக்கேன் ஐயாவுடைய அந்த பண்ற அந்த சேவையெல்லாம் ரொம்ப பிடிச்சது. ஆனா வரணும் பார்த்தா அதுக்குண்டான நேரம் எங்களுக்கு வரல. பட் இப்ப வந்திருக்கு. பட் இங்க வந்தோட ஃபர்ஸ்ட் அன்னதானம் எல்லாம் பண்ணிருக்கேன், நல்ல திருப்தியா இருக்கு. அதே மாதிரி பார்த்து எல்லா மக்களும் வந்து பயனடையணும், அவங்களுடைய நோயினுடைய எல்லாம் குணமாகணும். ஆண்டவனை பிரார்த்திக்கணும். ஐயாவுடைய இதுவும் நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி. உடனே எல்லாருக்கும் முதல்ல திருப்தியா வயிறு நிறைய சாப்பாடு உணவு அளித்து விட்டுதான் அப்புறம் அவருடைய கடமையை செய்யறாரு. அதே மாதிரி பாக்குற மக்கள் எல்லோரும் வந்து அன்னதானம் அதுக்கு எல்லாம் நீங்கள் வந்து எல்லாம் உதவி செய்ய வேண்டியது. அவரா கேட்க மாட்டார், நீங்களா தான் செய்யணும். செஞ்சாதான் நம்மளுடைய இது போகும். ஆகையினால எங்கெங்கயோ எவ்வளவு நம்ம செலவு பண்றோம் அதை இந்த இடத்துல வந்து செய்யுங்க. ரொம்ப அருமையான குணம் அடையும். டாக்டர்கிட்ட போக வேண்டாம். என்ன மகளுக்கு எவ்வளவு நாள் எவ்வளவு நாளுக்கு ஐயா எவ்வளவு வருஷம் சொன்னதுங்க போனீங்க போனீங்க கால் நீட்டு நல்லா கை கையெடுத்துரு அந்த காலையும் நீட்டு ரெண்டு காலையும் நீட்டு நடந்துக்கோங்க கேளுங்க. அவரு குடும்பம் எதுக்கிட்டேன் விடு எந்த நினைச்சு போய் இறந்து போறியா போயா 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 அங்க பாரு அதே பாரு நடந்து போயா நடந்து பயன்படுத்த அடுத்த வாரம் கூட நீவா கூட வந்து நின்று பண்ணு. தமாஸ் இல்ல தமாஸ் இல்ல நாளைக்கு நாளைக்கு இப்ப நிக்கணும். என்ன சொல்றது ஏன்னா இருக்கும்போது அதை பண்ணிக்க கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டா. வீட்டுல போய் எண்ணெய் போட்டு உருவிட்டு சூரிய சொத்தன் தரணும்னா நம்ம நம்பி மக்கள் வந்தாங்கன்னா நல்லா வகராரங்க வந்து போடுற ஐயா கூட போட்டதுக்கு அன்னதானம் முதல்ல போட்டுட்டுதான் ரெண்டாவது மக்களுக்கு வைத்தியம். மக்கள்னால முடிஞ்சது தர்மத்து குடும்பத்தை இருப்பேன், இல்லைனாலும் பரவாயில்ல சந்தோஷம் வந்து இருக்கு அவ்வளவுதான். வாழை விடுமா, 20 வருஷமா இருக்கிற வீட்டுல வாழை இல்ல இந்து இல்ல இருந்தா கொடுத்த மக்கள் சோறு போனதுக்காக உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னடா ஒரு வருஷம் ரெண்டு காலமா தான் முக்கி வலிக்குதா முக்கி வலிக்க இல்லையா எது போச்சு
எப்பிச்சனா அது இல்ல போச்சு போச்சா ஆ உட்காருங்க நடந்து போயிடுங்க பாரு அங்க பாரு எப்படி அங்க பாருமா பாரு வா எப்படி கால்விட்டு முட்டி போச்சா சவுண்ட கொடுத்த என்ன பண்ற என்ன கேட்டவா என்ன கேட்ட பேர்ல சத்தம் அவ்வளவு கேட்பேன் முட்டி வந்து இருக்கு ஓட்ட பாத்தியாமா ஏமா ஏமா எப்படி பாத்தியா பாத்தீங்களா அவரு திருத்தியா திருச்சியா பள்ளி திருச்சினா பள்ளியா நடந்து போ வேமா போற மாதிரி போற அந்த மாதிரி வாங்கல நடமா நடமா நடந்து போமா ஏமா கொஞ்சம் அமைதியா இருக்குமா ஏமா கட்டாத எப்படி இருக்கு நடந்து போறதுக்கு இருக்கிறாரு அவர் இருக்கா அந்த லேடிஸ் இருக்கு நடக்குது திருச்சில இருந்து வரோம் வீடியோல பார்த்தோம் வந்து இப்ப கால் வலி கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கு மக்கள் எல்லாம் பார்த்து இத பார்த்து வந்து இது பயனடைய மாதிரி கேட்டு தேங்க்ஸ் இல்ல காசு எல்லாம் இல்ல அங்க திருச்சில இருந்து வரோம் நல்லா இருக்கு கால் வலி பரவாயில்ல இது மக்கள் இது பார்த்து பயனடைய மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் பாத்துக்க ஆஸ்பத்திரியில எல்லாம் பார்த்தாலும் ஒண்ணும் முடியலையா நடந்து போங்க ஏமா எப்படி பாருங்க நடந்து போங்க இன்னே நீட்டு கூப்படுறாங்க போலாம் நீ வேலையை பாருப்பா இங்க போய் நீ பேசல போய் நான்
இருமா இருமா கொஞ்சமா பண்ணி தரமா இருமா இல்ல உடம்பு இருமாட்ட அடாடா பறக்கறி அரைச்சுண்டா பண்ண உனக்கே வராது பாருங்க போய் வருமா எடுத்து பாருங்க திருச்சில இருந்து வரோம், அன்னதானம் சாப்பிட்டோம், பார்த்தோம், பரவாயில்ல, நல்லா இருக்கு, இந்த பிரச்சனையும் இல்லை. எதுவும் பணம் எதுவும் நாங்க கொடுக்கல, பாத்துறோம். புதுக்கோட்டையா? தெரியாது தெரியும் மாட்டி முடிக்கிற நான் என்ன சாமி கும்பிடுங்க, அவங்க வீட்டுல இருக்க சாமி கும்பிடுங்க, நான் பேசுறது நேரங்கள சரியில்லை, அவங்க சாமியை கும்பிடுங்க. ஆனா அவங்க யாரும் கூட மாட்டாங்க, நீங்களே தான் போய் மாட்டிக்கிறீங்க, அவங்கள குறை சொல்ல முடியாது, நீங்களாவே மாட்டிக்கிறீங்க, அதுவே நான் குறை சொல்ல வர முடியாது. நீங்க வீட்டுல சாமியை கும்பிடுங்க, சாமியை கும்பிட்டு விலைக்கு ஏத்த பாத்துக்க பிரச்சனை வராது. மதுரையா? மதுரை குறிச்சி மூணாவது கிடையாது, லாங் தான் நான் அனுப்பிச்சுறேன் சொல்ல வேண்டிய வார்த்தை. இருக்கா டீ சாப்பிடுறீங்க? டீ சாப்பிடுறீங்களா? டீ தரேன், எல்லாத்துக்கும் டீ உண்டு. எங்களை காசெல்லாம் தரவாயில்ல, உங்களுக்கு சொந்த கோயில் வரைச்சு வீடு மாதிரி டீ தரேன். டீ வந்து கொடுத்துருக்கா? டீ எத்தனை கை எண்ணிட்டு போ, எல்லாத்துக்கும் டீ வந்து கொடு. அப்படியே
எனக்கு பார்த்து நல்லா ஆயிடுச்சு, நீங்க கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொன்னவங்க நான் மட்டும்தான் இப்ப வந்தேன். இருத்தா 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 வயிறுத்த காலி வழி தூக்கு தூக்கி ஒரு லட்சம் ரூபா தரலாங்க, தர முடியுமா எனக்கு? ஒரு லட்சம் போல சொல்றாங்க, போன்ல கேட்டேன். ஆமா போன்ல கேட்டேன், வர வேண்டிய காசு இல்லையா? ஒரு லட்சம் தர வாங்கி வந்துட தரச்சா இல்லையா? நல்லா ஆயிட்டு ஒரு லட்சம் தரேன். அவன் இல்லையா காசு ஜெயிச்சு வருவாங்க, வாயில பேசிடுவாங்க. என்ன பேரு என்ன பேரு? லட்சுமி அத்தா இவ்வளவு சீக்கிரம் அழுகுற அத்தா? என்னத்தா லட்சுமி ஜெயலட்சுமி அத்தை கொடுத்து அழுகிற இருத்தா? மருந்த வாங்கி குடிக்கலான்னு போனே தெரியும், தற்கொலைக்கு புடவை எடுத்ததுன்னு தெரியும், என்கிட்ட ஓடி போலான்னு துணியா எடுத்ததுன்னு தெரியும். ஒரு தனலட்சுமி போய் இப்படி பண்ணலாமா அப்பா? ஆத்தாண்டி அத்தா தனலட்சுமி அத்தா இருத்தா? பரவாயில்ல, அதுதான் கருமோனி எடுக்கத்தான் நான் இருக்கிறேன், எடுத்துருவேன். என்ன கூப்பிடுறீங்க? நான் ஒரு மனிதன், நல்லாகணும்ன்ற நம்பிக்கையோட தான் வந்தேன். அவங்க சொன்ன உடனே அவங்களுக்கு இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கு, கால் எல்லாம் வலி இப்படிதான் இருந்துச்சு, என்ன மாதிரியே இப்படி தாங்கி தாங்கி தான் நடந்தாங்க, நல்லா ஆயிடுச்சு. அங்கேயே கும்பிடுறாங்களாம், மும்பைலயே இருக்கு அந்த கோயில் அப்படின்னு சொன்ன உடனே தான் நம்ம கூட போன. சரி சொல்றேன், சோனியா மந்திர பேய் இதெல்லாம் பன்னெண்டாவது காலையே படாத, நித்திர நாமத்தை, இந்த நாமத்தை ஐயா ஐயா குடும்பத்துக்கு யாரு என்ன பண்றாங்களோ நீ பாத்துக்கு சொல்லி எடுத்து பிச்சையில போடு. இது இல்லையா ரோட்ல மண் இருக்குல்ல, மண் அத கூட எடுத்து போடு, நான் பண்ணி தரேன். குடும்பத்திலயும் பல பிரச்சனை எல்லாம் வரும், நீ தாய்க்கு வாங்கினா வந்து பண்ண சரி, இதை கொஞ்சமா பண்ணி தரேன், உடனே எல்லாம் முடியும் பண்ணி தரேன். சொல்ல முடியும், வராம சொல்ல முடியாது. ஆமா பெருசாக்கணும், தூக்குமா கையா?
சக்தியில நடக்குது அவ்வளவுதான். அடுத்த வாரம் இங்க வந்துடுற, சீக்கிரமா வர்ற. எங்க வர்ற? எங்க? திருத்தணியில. அடுத்த வாரம் இங்க உட்கார்ற, என் கூட பண்ற. ஆமா, நீ நாளைக்கு 60 பண்ணணும். என்னோட பேர் கூடாது. எனக்கு யாரும் இல்ல சப்போர்ட், யுவர் சப்போர்ட். இந்த சப்போர்ட் வந்து உங்களை பண்ணித்தரேன். வாங்கிங்க. உட்காருமா? கூப்பிடுறேன். நான் மட்டுமா? கொஞ்சம் பூ வாங்கி போயிடுமா? பூவு போய் பூத்துப்பா. எங்க போனா நீங்க வாசல போச்சீங்களா? இப்ப இல்ல, முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணித்தார. நெத்தில நாம தவிங்க, தண்ணியில சாப்பாடுல கொஞ்சம் போட்டு, ஐயா எங்க குடும்பம் ஒட்டுமே இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு போட்டு குடிங்க. நான் பண்ணித்தரேன். இந்த மாதிரி நாம போச்சோம் ரைட்டுமா? அதே மாதிரி மட்டும் ரோட்டுக்கு மண்ணை கூட எடுத்து, ஐயா என் குடும்பத்துக்கு யாரு என்ன பண்ணாலும் எதுவும் வரக்கூடாது, நாம போடுங்க. ஒட்டுக்கு பாத்தீங்களா? ஆறு எங்க நிக்க வந்துச்சு, கூட இருக்காங்க, இருக்குன்ட்டு கூட இருக்கு. ஒரு மருந்து பாட்டில் எடுத்த, ஏதோ முடிச்சா செலவு பண்ணிக்கிறீங்க புதுக்கோட்டையில இருந்து வரோம் நாங்க. ஆனா கால் வலி 6 வருஷம் 7 வருஷம் இருந்துச்சு. எவ்வளவு வைத்தியம் எல்லாம் பண்ணோம், எதுலயும் நல்லா இருக்கல. ஐயா கோயிலுக்கு போ சொல்லி சொன்னாங்க மும்பைல இருந்து. அதுக்கப்புறம் தான் இங்க வந்தேன். வந்த உடனே எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு பரிமாற்றம் பண்ணி கையெல்லாம் காலெல்லாம் வலிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப எனக்கு நல்லா நடக்க வருது, பரவாயில்ல, நல்லா இருக்கு. என்னால முயன்ற உதவி நான் செய்வேன். எனக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா நான் 4 பேருக்கு சொல்லி அவங்களையும் வர சொல்லி ஒரு உதவிகளை செய்ய சொல்லுவேன். வாங்குறீங்க ஒரு டூ ரெண்டு டூ உடம்பு சொல்லு. ஆஸ்பத்திரி போனீங்க? ரிப்போர்ட் இங்க இருக்குது, இங்க இருக்கு. கொஞ்சம் இருமா, நாம கொஞ்சம் வச்சிருக்கீங்க புக் என்னமா எங்க ஏழு மதுரையில இருந்து
டாக்டர்கிட்ட அங்க ஆரம்பத்துல காட்டினேன், அதுக்கப்புறம் காட்டல அது தடவிட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். வலி இருக்கு போல போகல. அது என்ன சொல்லிட்டாங்க, இந்த கால் வலி வந்து தலையோட தான் போகும். அப்புறம் எல்லாத்துக்கும் டீ வைக்கிறது, உங்க சொந்த வீடு மாதிரி கொஞ்சம் கோவில் மாதிரி வச்சுக்குங்க. பசி அம்மாத்துறது, போரூர் ஐயா கோவில், டீ தரது இடம்தான், வயது தீக்கிறது இடம்தான் அவனுக்கு. இந்த அம்மாவுக்கு தரல டீ, இந்த அம்மாவுக்கு தரல, இந்த அம்மாவுக்கு தரல. நீட்டான கை கை பொறுமையா வரணும், ஸ்பீ போடுறது. நடந்து போய் பாருங்க, சொல்லுமா சத்தமா கேக்கணும், காலத்துக்கு மேல சொல்ல அந்த கால் எனக்கா அந்த கால அவருக்கும். வேற வச்சு தேவிமா சொல்லிட்டாளா, சுத்தமா தேவி சொன்னாளா, எதுவும் தேவி சொன்னாலும் தெரியுமா தெரியுமா. பேர் என்னக்கா, பேர் என்ன? ராகி. நல்ல பேராச்சு ராகிணி. ஐயோ ஐயோ என்னத்தா இப்படி காசு அழுகுறீங்க, ஐயோ ராகிணி நல்ல பேரு. எலும்பு தேஞ்சு போச்சு இப்ப பாரு. என்ன அதான் இப்ப பாரு எப்படி இருக்கு பாரு, இப்ப பாருங்க எப்படி இருக்கு. டாக்டர் எலும்பு தேஞ்சு போச்சுட்டாங்க. நடமா ஏமா ஓரி போ, நடந்து போமா, நடந்து போமா, ஏமா நடந்து போமா, நடந்து போமா. ஆமா எப்படி பாரு, எப்படி தெரிஞ்சு வச்சு, எப்படி தெரிஞ்சு வச்சு உட்காருங்க. சொன்னாங்கல்ல சொன்னாங்க. இந்த வரி எல்லாம் தலையோட தான் போகும் அப்படின்னாங்க. அப்படி தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு அப்படி காலத்தை கழிங்க. வீட்டுல போய் பண்ணணும், தேங்காய் கருப்பூரம் மஞ்சள் போட்டு காய்ச்சி வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு சுடி வச்சு மொத்தம் கொடுத்துருண்ணா.
மறக்குதா இந்த ஊர் வந்து மதுரை. இப்படி ஐயா கோயில் இருக்கு சென்னையில, அங்க போய் காட்டுங்க நல்லா கேக்குது அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சாங்க. வாட்ஸ்அப்ப நான் பார்த்தேன், பார்த்துட்டு சரி போவோம் அப்படின்ட்டு என் மக வீடு இங்க இருக்கு மவுளிவாக்கத்துல, சரின்ட்டு இங்க வந்து அப்படி இதை காட்டுறதுக்கு காட்டிட்டு போவோம்ட்டு வந்தேன். இப்ப வந்து தைலத்தை போட்டு தேய்ச்சி விட்டாங்க, ஐயா நாமத்தை சொல்லி தடை விட்டாங்க, சரியாயிடுச்சு. எனக்கு சமணமே போட்டு உட்கார முடியாம இருந்துச்சு, இப்ப நல்ல சமணம் போட்டு உட்காடுறேன். அடுத்த செகண்டே உட்கார்ந்துட்டேன், அடுத்த தைலம் தேய்ச்ச உடனே வேகமா நடக்க சொன்னாங்க, வேகமா நடந்துட்டேன். இப்ப ஒரு பிரச்சனை இல்லை. நான் டாக்டர்கிட்ட எல்லாம் காட்டினேன், மதுரையில உள்ள ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட எல்லாம் காட்டினேன். அவங்க எலும்பு தேய்மானமா இதை ஒண்ணும் செய்ய முடியாது, ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்றதுல உடன்பாடு இல்லை, அதனால நல்லா யோசிச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு தைலத்தை போட்டு தடவி இப்படியே வச்சுக்கிட்டே இருந்தேன். அதோட வீட்டுல வேலை செஞ்சுட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செஞ்சிட்டு இருந்தேன். ஓடிச்சு. பிறகு என் ஃப்ரெண்ட் அனுப்ப போய் சரி என்னன்னு போய் பார்த்தோம், ஐயா கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நீங்க கூட ஃபர்ஸ்ட் போயிட்டு வாங்க, நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க, நாங்க எல்லாரும் போய் பாக்குறோம், ஃபர்ஸ்ட் நீங்க போங்களே, உங்க மக வீடு அங்க இருக்கதால நீங்க போறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நாங்க, அதனால சரின்ட்டு நான் வந்தேன். வந்து காட்டினேன், இப்ப நல்ல கியூர் ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்குது. நல்ல வயிறார சாப்பாடு போட்டாங்க, டீ கொடுத்தாங்க, காசு எல்லாம் வாங்குறது இல்ல, நம்ம பிரியப்பட்டு கொடுக்கறத உண்டியல்ல போட சொல்லிடுறாங்க, அது அன்னதானத்துக்கு யூஸ் பண்றாங்க. அதனால என்னை மாதிரி ரொம்ப கால் வலிக்கிறவங்க எல்லாம் வந்து ஐயா கோயிலுக்கு வந்து ஐயாவை பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு உடனே குணமாகும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. சொல்லு சொன்னா நீ சொல்லணும், பரவாயில்ல இருக்கு. சொல்றேன் என்ன எனக்கு
கோவத்தை குறை முதல்ல கோவம் உனக்கு பயங்கரமா வருது. கொஞ்ச நாளாதான் வருது. ஒரு ஜென்ஸ் கூட அடிக்கி போயிருக்கு தெரியுமா? போட்டுல அங்க மேல ஏறணும் படி இறங்கணும் அழைச்சல் தண்ணு அண்ணன் பாத்துல தண்ணியில ஒரு குடியோ எப்ப நீ நேரம் வந்து பக்கம் பக்கம் வந்து போயா நான் ஒரு பாருக்கு நீ இப்ப வந்து கேள்வி கேட்டதே இந்த மாதிரி வார்த்தை வாரம் கேளு வார வாரம் வா நான் பண்ணி தரேன் அவரு தேவையில்லை நீ வா நீ வா என்ன பண்ணுதா இருக்கானே போடுற என்ன பொறுத்து தள்ளிவிடு சரியா அவருக்கு இருக்காத நீ வா நீ வாங்க நீ வந்து போனா பண்ணி தரலாமே நீ மட்டும் அவரை தொந்தர பண்ணாத நீ மட்டும் வா உனக்கு என்ன பண்ணுவோ நான் பண்ணித்தரேன் செவ்வாய்க்கிழமை கிடையாது நாயகம் ஒரு நாள் மட்டும்தான் யாரும் லாங்ல போறவங்க அவ்வளவுதான் சரி ஜெயிஸ் நீ வயா இருங்க லேடிஸ் ஜென்சிங் கூப்பிட முடியல லேடிஸா கூட ஜென்சிங் கூப்பிடுவாங்க வாங்க வாங்க வீட்டுல கூட வாங்கன்னு பிரச்சனை இல்லையா அவன் வாங்க அவங்க சொல்ல நீ போய் போட்டுறீங்க வாக்கு வைச்சிருக்கீங்க என்ன உங்க பிரச்சனை என்னது வரீங்க வர வர வந்தியா எங்க வந்து வர வர பையுமா பரவானுமா இது சுத்தி போட்டு உனக்கும் வீட்டுக்கா இருக்கேன் இத வீட்டுல பூஜை முடிஞ்சு ஆமா பூஜை முடிஞ்சு சொல்லுங்க உடம்புக்குள்ள ஒரு பத்து நாள் ஒரே வலி உடம்பு வலி இல்லை வலிக்குதானே இப்ப இப்ப இருக்கான் பாரு இருக்கா இல்ல சொல்லு இதே சொல்லு இதுதான் சொல்லுமா இருக்காங்க கத்துக்க எவ்வளோ உட்காந்து சொல்லித்தரேன் இருக்காரு பாரு இருக்கா ஆ போ வேற என்ன இப்ப எப்படி இருக்க சொல்லுங்க முதல்ல வீட்டுல போட்டு எண்ணெய் போட்டு ஊறி ஊடி சுண்ணி சொல்றேன் உங்களுக்கு என்ன வேணும் வாங்க ஒண்ணுக்கு கல்யாணம் இப்ப தை மாசம் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாம் நல்லது கெட்டதுக்கு எல்லாம் சிறு 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 சின்ன சொந்தக்க சொந்தமான கொஞ்சம் பிரச்சனை வரத்தான் செய்யும் எடுத்துக்கறியா ஐயா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நல்லபடியா எடுத்து நடத்தி கொடுக்கும் பக்கத்துல ஒரு அம்மனுக்கு இருக்கல
அவளையும் கூப்பிட்டு நடத்தன்னு சொல்ற பேசல இப்ப பசி எடுக்குது சோறு கொடு குழம்பு கொடுக்க முடியும் எனக்கு வேணாம் என் பையனுக்கு வேணும் எனக்கு காலவழி இருக்குன்ற நான் என்ன பண்ண முடியும் அவன் சொன்னதான் தூக்க முடியா சொன்னாதானே தூக்க முடியும் எந்த குறைக்குதுமா சொல்றேன் இருக்கணும் பாருமாப்பா இருக்கமா கேளுங்க இருக்கணும் கேளுங்க கேளியா இருக்கணும் கேளு இருக்கமா அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் போட்டு தடவு தடவை வீட்டுக்கு சூழ்நிலை சொல்லி ஒத்தனும் கொடு சரி என்ன வசதியா அதனால ஒண்ணு பிரச்சனை இது எட்டு மட்டும் தடைய விடு கொஞ்சம் டென்ஷன் ஆகாத உங்களுக்கு டென்ஷன் ஆகுது டென்ஷன் மட்டும் குற நல்லா வண்டி இருந்தது வண்டி வண்டி திருப்பி கல்யாணம் பண்ணா ஆகட்டும் முடிச்சாவது பணம் வேணும் இல்ல கொஞ்சம் பொறுமையா இரு குதிக்காத கல்யாணம் பண்ணா முடிஞ்ச பிறகு வண்டி வாங்கிக்கலாம் போ ஆமா சாப்பாடு தண்ணி குழம்பு கைய போற ஐயா வீட்டு வேலைக்கு போனேன் செய்யணும் தப்பான முறையில் போக கூடாது எடுக்க போட்டு போட்டு நம்ம இதான் வாழ்ந்து நீ விட போய் சாப்பிடலாம் நீ விட ஒரு டென்ஷன் ஆகுற டென்ஷன் குறைச்சிக்க நான் பண்ணிட்டேன் அமைச்சர் இத மட்டும் போட்டு கூட வண்டி மட்டும் வாங்கி தராத கல்யாணம் முடிஞ்ச படம் சொல்லிட்டேன் கல்யாணம் முடியாம வண்டி கிடையாது ஒரு நாள் இந்த நாமத்தை போட்டு கலை குடி எல்லாத்தையும் சரி பண்ணி தரேன் போ நீ வண்டி மேலே ஆபத்துப்படுத்த மூலம் போன கல்யாணம் அப்படியே வண்டி வாங்கலாம் போ வண்டி அடிபடி தேனாம்பட்டி தான் படுது கேள்வி வண்டியா கேக்குற என்ன வலி இருக்கும் பின்னாடி அடிபட்ட காயம் வலி எடுத்து அடிக்கடிக்கு ஒரு சொந்தமா தொழில் செய்தும்போது ஒரு அடிபட்டு அடிக்கடிக்கு காயம் பட்டு பட்டு வலிக்க தலைய இல்ல ஒரு மாதிரி நரம்பு சுத்துற மாதிரி தலை சுத்தி எல்லாம் இப்ப
பாருங்க வலி இருந்திருந்தாங்க வலிக்கிட்ட இப்ப எப்படி தெரியுது மாற்றம் தெரியல ஐயா தெரியலையா அவ தெரியல இல்ல அடுத்த இங்க என்ன போட்டு எங்க தேக்கத்து பரவாயில்லையா அதே மாதிரி என்ன பொறுத்த நெத்தில நாமத்தை வகி தண்ணீர் போட்டு நாமத்தை வாயில போட்டு களை குடி வரவே வராது வீட்டுல மனைவி போனா அடிக்கடிக்கு தலைவலி டாச்சு நீ கொஞ்சம் குண்டுதான் மோசமா இருக்காங்க என்ன பண்ணுது வலிக்குதா எடுத்துக்க ஐயா எங்களுக்கு குடும்பத்துல குடும்ப ஒட்டிமையா சந்தோஷம் எங்களுக்கு எந்த பிரச்சனையா வரக்கூடாது எடுத்து கொஞ்சம் போடுறது கீழே போடு அப்படி காலி ஆச்சு ரோட்ல மண்டுக்குற மண்ணு அதை கூட சொல்லி எடுத்து கீழே போடு நடக்கு போரூர்ல இருக்கிற ஐயா கோயிலுக்கு வந்தேன் ரொம்ப நாளா எனக்கு கழுத்துல நரம்புல ஒரு வலி இருந்துச்சு ஐயா கோயிலுக்கு வந்த உடனே இதெல்லாம் சரியா போயிடுச்சு ரொம்ப நல்லா பாக்குறாங்க நல்லா அருமையா பண்றாங்க வருது வண்டியா யாரப்பா மகசாசு கொஞ்சம் கொண்டு வாப்பா அடி வர காண கொடுத்து வா அடிக்க மாட்டேன் வா அடிக்க மாட்டேன் பிடிக்க மாட்டேன் ஆனந்தமா வந்தீங்க என்ன அறிஞர் உட்காரப்பா ஒண்ணு பயப்படா ஒண்ணு வேணும் ஒண்ணு சிங்க வாங்கிக்கலாம் ஒண்ணு பயிராத இவத்தோடு ஒண்ணாகாது வசிடுவா வண்டியா அடிக்க மாட்டேன் சொல்லு வண்டியா
அங்கால பரமேஸ்வரி இருக்கிறப்பா மேல வந்து போறாப்பாவது அங்கால தங்கிக்கிறது எவ்வளவு கொடுக்கலான்ற ஓடி தலைவ நீ நில்லு நான் எவ்வளவு கூப்பிடுறேன்டியா நில்லு அப்பா என்னப்பா தூடா போன மோனே அந்த ஏவல நல்லது அடிவார காதல் சாம கொடுத்தது சொல்லு கொஞ்ச நேரம் மட்டும் மாச சொல்ல துள்ளி நல்லா பாஞ்சு நல்லா ஓடியா போனது வேக இருக்குது வெள்ளம் வர இருக்குது எல்லாமே இருக்குது குத்திட்டேன் ஓடியா நேரம் மட்டும் சொல்லிட்டு பேரை மட்டும் சொல்லிட்டு போ யார் அஞ்சு மட்டும் சொல்லிட்டு போ நான் பாத்துக்கிறேன் வண்டியா வந்தியாங்க சொல்லு என்ன கிடைக்கிறா எதுவுமே சொல்ல மாட்டேங்குது இந்த துணைக்கு யாருமே இல்ல இந்த குஞ்சுக்கு இந்த குஞ்சு ரொம்ப கஷ்டத்துல ரெண்டு பேரும் இந்த குஞ்சு எவ்வளவு தாங்குவோம் கூட இருந்தே நல்லவங்க மாரி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இவன் நம்புறான் இப்ப எவ்வளவோ சொல்லி பாத்துட்டான் அங்கால பரமேஸ்வரி வந்து இவன்கிட்ட சொல்லி பார்த்தேன் இவன் கேட்க மாட்டேங்கிறான் நம்ப மாட்டேங்கிறான் ஏன்னா இவன் எது நம்ப மாட்டான் நான் இங்க ரெண்டு பேரும் வச்சுட்டு அனுப்பாத அளவுக்கு ரெண்டு பேரையும் வச்சு இங்க பசுமா மாட்டிடு இதுல வச்சு ரெண்டு பேரையுமே வச்சு
சத்தியமா என்ன பாருங்க சொல்லு ஐயா சத்தியமா சொல்லு ஐயா சத்தியமா நான் சொல்லு ஐயா சத்தியமா சொல்லி பாருங்க சொல்லு ஐயா சத்தியமா அடிக்க மாட்டேன் சொல்லு ஐயா சத்தியமா சொல்லு ஐயா சத்தியமா சொல்லு ஐயா சத்தியமா சொல்லு மரியாதை ஐயா சத்தியமா சொல்லு ஐயா சத்தியமா சொல்லு ஐயா சத்தியமா சொல்லு சொல்லுப்பா பேரு ஆத்மா முடியா வரும் ஆத்மா முடிஞ்ச வராது சொல்லு ஐயா சத்தியமா கேளு ஐயா சத்தியமா ஐயா சத்தியமா ஐயா சத்தியமா ஐயா சத்தியமா 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 மல்லிகா மல்லிகா நாத்தனாரன் முக்கால் சத்தியமா போராடி இந்த மாவட்ட போராடி அடி முக்கால் சத்தியமா போராடி அடி அடிக்க அடிக்கலையா அடி முக்கால் சத்தியமா போராடி முக்கால் சத்தியமான மாவட்ட போராடி பாரு அடிக்க முடிய முடியாதா
நிக்கடு பழியா சரி சொல்லு காதியா இங்க பாரு என்ன சொல்லு காதியா இங்க பாரு என்ன கண்ண கணத்த கணத்த சொல்லு அடி உன்ன அடிக்க மாதிரி சொல்லி நீ நானும் ஃப்ரெண்ட்ல சொல்லி சொல்லு அடி ஐயா சத்தியமா ஐயா சத்தியமா நரசிம் சத்தியமா மல்லிகாவன் இந்த ராத்துனார முக்கால் சத்தியமா மாலை விட்டு போற அடி சொல்லு சொல்லுதா நல்ல மல்லியல்ல சொல்லுதா சொல்லு மரியாதை நீ சொல்லுவா எரிச்சிருக்கானு நீ சொல்ல அவசியம் இல்லை கிராமத்தை போட்டா கழுவி பிடிக்கிறானு என்ன அந்த மாதிரி ஆளு அடிக்கிறான் பொசுக்குவானே இங்க கேளு என்ன சொல்ல சொல்ல முடியாதா பிடிச்சிருப்பா அவதுல போகுது சரியா பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேன் அழுகாத என்ன இப்ப குழந்தை நின்றுச்சா நீ ஸ்வீட் சாப்பிட்டியா ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி வருது ஸ்வீட் இப்ப இல்ல ஒரு நாலு அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஸ்வீட் எல்லாம் குறை ஸ்வீட்ட குறைச்சு ஸ்வீட் கூட நான் இருக்கிறேன் உங்க பதினாலு நாலா தான் இருக்குல்ல இருக்கு இருக்கா இல்லையா இருக்கு எந்த ஊர்ல இருக்கு பக்கத்துல இருக்கு இருக்குல்ல அதுக்கு ஒரு மூணு வாரத்துக்கு ஒரு பால் வெளியே நான் குழந்தை பைக்க பாஸ் பண்ணி கொடுத்துறேன் இந்த நாமத்தை தண்ணில போட்டு கலக்கி நீ உங்க வீட்டுக்கார ஐயா எங்களுக்கு சீக்கிரத்துல குழந்தை பாக்கிய வேணும் அப்பட்டு போட்டு குடிங்க நான் கண்டிப்பா பண்ணித்தரேன் பார்த்தா நீ முதல்ல பாஸ் ஆகுதா போதுமா பண்ணித்தரேன் போமா நான் மத்த நெத்தில வையு முந்திரம் முடிஞ்சு சொரிக்கிறணும் தண்ணியில போட்டு கலைக்குடி குளிக்கிற போது கொஞ்சம் தண்ணியில போட்டு கலைக்குடி உடம்பு குளிக்கிற போது கொஞ்சம் வேற தண்ணியில போட்டு குடி எதுவுமே வராது பழிக்கிறது சரியாயா இப்பதானே வரீங்க வர வரதானே வர முடியும் உன்னால என்ன முடியுமோ தருமடி கொடு போதா சளிதா சளி அதோ சுடுதண்ணி காய்ச்சி தர வேண்டியதானே ஏன்னா சளி நல்லா சுடுதண்ணி பசங்க கொடுக்குறது சளி சேரும் சுடுதண்ணியை காய்ச்சி லைட்டா சூ லைட்டா அவங்க எவ்வளவு சூட்டா முடியும் அந்த அளவுக்கு கொடுங்க இந்த நாமத்தை என்ன பண்ணுங்க தண்ணியில போட்டு போட்டு அது கூடவே போட்டு போட்டு கொடுங்க நான் மாத்திருந்துறேன் அதே மாதிரி வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு இரும்பு சிம்பளை சுத்தி போடுதா அப்படி இல்லையா கழுப்பத்தை ஏத்து தட்டில் வச்சு ஏத்து இப்படி சுத்தி ஒரு வீட்டுல முக்கூட்டுல போடுங்க வரும் கொஞ்சம் மூளை வச்சு கம்மி சொன்னாங்களா டாக்டரு கொஞ்சம் கம்மி தான் இப்ப நாலு வயசுல பேச என்ன காரணம் என்ன அப்பா சொல்லு கண்டா குட்டி பையன் அப்பா சொல்லு அதெல்லாம் அப்படிதான் அட்டை அப்பா சொல்லு சொல்லுங்களா சொல்லு நீங்க என்ன பண்ண அப்பா மாமா அத்தை இப்படி சொல்லி குடிச்சே வாங்க ஆட்டோமேட்டிக்கா அது அவள் வந்துடும் வரும் நல்ல பையன் எவ்வளவு கஷ்டப்பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிற சொல்லுங்க கஷ்டப்பட்ட இப்ப வந்த பிறகு நல்லா இருக்கிற நீ நல்லா இருப்ப நீ வளருவ
ஒரு இடமே வாங்குற மாதிரி ஒரு பிளான் இருக்குல்ல, வாங்கிடு இடம் வாங்குவ. படிக்க வளர நல்லா பேசுவா. அந்த நாம தவிர கொஞ்சம் போட்டு போட்டு குடுமா. வீட்டுல நல்லா இருக்கு, நானே சொல்லிட்டேன். நீ திருப்பி திருப்பி பட்ட கஷ்டத்துக்கு வளர்ந்துட்டு சொல்லிட்டு அப்புறம் கலப்படுற, நீ தான் வளர்ந்துச்சு அப்புறம் கலப்படுற. இனிமேல் வளருவேன்ட்டு, நானு வளருவேன்னு நல்லா இருக்க. சரியா, வேற என்ன டவுட் கேட்டுக்க. நீ அதான் சாப்பிடு, சாப்பிட மாட்டேன். சரியா, உடம்புல தோட்டமே கிடையாது உனக்கு. ஒரு நேரம் கூட வருங்க வரவாடியா, நல்லா சாப்பிடணும். அதாவது சாப்பிடணும், நாம கொஞ்சம் கடைக்கு போட்டு குடி அதாவது சாப்பிட சொல்லு. சரியா, வரலவன் வருமா? ரைட்டு, வாமா நீ வாமா. வேலையா ஒருத்தர் சொல்றேன்னு வேலைக்கு வாங்கி தர சொல்றேன். வேலையா வாங்கி தரேன், நல்லா இருப்பீங்க. ஓ ஐயா, இப்ப நான் பண்ற ஐயா மக்கள் பண்றேன். கொஞ்சிருக்க சொல்லுங்க. வீட்டுல கூட்டி என்ன போட்டு உருவிட்டு சிறுதண்ணி வச்சு இங்க இருந்து கொத்தனை கொடுத்துட்டே வாங்க பாருங்க. போயிருக்கான எங்க இருக்கு? போயிடுச்சு. நீ இருக்கு இருக்குன்றாத்தா ஏமா, சுத்தமா போகும். கொஞ்சம் இருக்கத்தாம செய்ய, மொத்தமா கிளீன் பண்ண முடியாதனால வீடியோலே போட்டேன். என்ன போட்டு உரி விட்டு சுத்தி சொத்தம் கொடுங்க. போறேன்
குறைக்கணும், குறைக்கணும். யோசனை பண்ண போன நமக்கே மூளை வேலை செய்ய போயிரு, மூளை வேலை செய்யாது. பல யோசனை ஓடிக்கொண்டு விட்டு நம்மளை கொண்டு விட்டுரும். பாருங்க பொண்ணு பாதி போறோம் அப்படி சொல்றேன். உங்க பக்கத்துல விநாயகர் இருக்குல்ல, இருக்கா இல்லையா விநாயகர்? அதை கும்பிடு, அது ஐயா கும்பிடு. நான் அங்கேயே அதை குறைய மனசுக்குள்ளேயே எப்படி வச்சுக்கிற உள்ளுக்குள்ள இருக்குல்ல ஐயா, அதை அப்படியே மனசுக்குள்ள வச்சு அதை கும்பிடு. நல்லா ஐயா கிட்ட பண்ணி கொடுத்துருவேன். நான் சொல்லிட்டு எதுவும் வேணான்ட்டேன், நான் அதை அப்படியே சொல்ல சொல்ல பண்ணி தந்துடுறேன். சரியா பண்ணு. இது சொல்லி போடுங்க, எந்த கோளாறாவது ஐயா பத்தி தெரிய எந்த கோளாறு சரியாயிரும், இதை மட்டும் சொல்லி போடுங்க. இதை மட்டும் சொல்லி சொல்லி போடு. உன் மனசுல என்ன வச்சுக்கியா, மனசுக்குள்ளேயே நினைச்சு போடு. நல்லா செல் பண்ணி தரையை பின்னிப்ப கொஞ்சம் டைம் கொடு. வெளியே போன பிள்ளை வரணும். சாப்பிட்டு சாப்பிட்டீங்களா? ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா மொத்தமா எத்தனை வருஷமா இருக்கேன் வலி? அதான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இருக்கு. எங்க போனியா? அண்ணாஸ்பத்திரியில தான் போயிட்டு தைலம் வாங்கி போட்டுட்டு. வலி குறையலையா? வலி இருந்துருதா? காடுக்கு போலியா? வலிக்குதா? வலி இருக்கு. கவனி விட்டு போடவே கே விடுமா, நான் சொல்ற போது பாத்துக்கலாம், முட்டி தைக்கலாம். இப்ப விடுமா, கவனி விட்டுமா, அடி விட்டுமா, இப்படிதான் பாருமா. அங்கேதான் பண்ண இருக்கவா? தொடவே இல்ல அவங்களுக்கு. அடுத்த வாரம் அடிச்சிருங்க, போயிட போகுது. அட்ரஸ் போயிடுற அப்படியா? இல்ல உங்களுக்கு பாத்துதான் சொல்றாங்க, அதான் கேட்டேன். போன கால அடிச்சிட மாட்டேன், அவனுக்கு அதே பாவாதே காலம் மனசு கஷ்டமா பார்த்தோம். ரெண்டாவது அவங்க மாமியா பண்ணது இது தாய் போனது எல்லாம் ஒண்ணு சேர்த்து இதுவே மெண்டல் ஆகிடுச்சு. இருத்தா பாரு எப்படி பாருதா, வீட்டு வைத்தா வைத்தா முறையே ஒரு சாலை வீடுதான் தாத்தாவுக்கு போத்தணும். ஆமா, ஏன்னா கணவன் இருக்க சும்மா விடக்கூடாது, ஒரு சாலை போட்டு கெத்தா தரணும். தமிழுக்கு எல்லாரும் பேசுறாங்க, அவங்க புரியாது. நீ வர இல்லையா சீக்கிரம் தெரியல. எப்ப நீட்டுதான்
ஏஜ் நடந்து போதா பார்க்கலாம் வீட்டுல வேற மாதிரி பண்ணணும் எத்தனை வருஷம் இருக்கு நெத்தில வலி வரா பாரு இல்ல இல்ல நான் சொல்றேன் இது நாம தெரிஞ்சுக்க ஐயா பேர பையனுக்கு கல்யாணம் ஆகணும் செய்யணும் மனசை மாத்தி போடுங்க அப்படி நாமத்தை சொல்லி சொல்லி கீழே போடுங்க அதே மாதிரி நெத்தியில நாமத்தை வைங்க வாயில போட்டு குடிய லேச முட்டி லேச தடவிட்டு போடுங்க வழியெல்லாம் போயிடும் சரியா கோரூர்ல இருந்து வரேன் கால் முட்டி வலி 2 வருஷமா இருந்துச்சு டாக்டர் எல்லாம் காட்டினா சரியாகல இப்ப வந்து ஐயா கோயில்ல வந்து கால் தடவி விட்டாங்க என்ன போட்டு தடவுனாங்க தடவுன பிறகு எனக்கு அந்த பிடிப்பு வந்து கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்கு உடனேவும் பரவாயில்ல என்ன இப்ப நல்லா இருக்கு எதுவுமே காசு எதுவுமே கேட்கவே இல்லை நானும் எதுவும் குடுக்கல அவங்க என்ன தடவுனாங்க எனக்கு பரவாயில்ல கால்ல இருக்கிற பிடிப்பு நல்லா இருக்கு கீழே ஒரு ஜல்லி மாதிரி போற பாக்காத அடிச்சிருவ அடி விழுந்துருக்கு போ சரி பண்ணிக்கல அப்படியா ஆமா அதா எடுத்துரு அந்த தெளிவா இருக்கணும் ஒவ்வொரு நிறைய பேர் பாக்கணும் ஆமா சொல்லு அப்ப வாங்கிக்கலாம் லட்சுமி அவரு கொடுக்கலாம் வேற எங்க போனீங்க என்ன சொல்ல எனக்கு 10 வருஷமா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சில நேரம் பாரத வாசம் வரும் அந்த ஆத்திரஸ் தான் வரும் அதை ஒண்ணும் செய்யலாம் என்ன தூக்கம் Yeah!
பாருங்க குறைஞ்சிருக்கு. போய் முடியல பாருங்க இப்ப நடந்து சரி உள்ள கொஞ்சம் போங்க கொஞ்சம் இருப்பேன். இங்க வந்தது பட்டாச்சா ஆலயா நல்லா இருக்குது. எனக்கா சொல்லுங்க கேப்பாங்க போட்டீங்க எப்படி டாக்டர் வந்து முடியாது உன் லைஃப் இப்படித்தான் இருக்குன்னுட்டாங்களாம். அப்படிதானே? அப்படித்தான்.
இது எப்படி தெரியுது வந்த பிறகு போடு வந்த பிறகு எப்படி பட்டுறதுதா அப்படியா இதுக்கு மெனக்குது தனியா ஒத்தர் இருக்காங்க நம்ம கோயில பாக்குறோம் ஐயாட்ட போன்னு தனியா ஒத்தர் இருக்காங்க இங்க இருந்து போக போன சுத்த பினிஷ் பண்ணி கொடுத்துரு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அப்படி சொல்லி விட்டாங்க என்னால முடியாம வேலைக்கு போட்டுருங்க நீங்க பண்ணது ஐயாவுடைய திருநாமம் தான் இந்த மண்ணில கொஞ்சம் சரியாது நீ என்ன அவரு சக்தியில கைய வச்சாலும் பூரா வாங்கி போயிருது டாக்டர் கை விட்டாங்களாம் முடியாதுட்டாங்களாம் டாக்டர் படிச்சுக்கிற படிக்காது என்ன பண்றது பெயினுக்கு சும்மா அந்த ஒரு பில்ஸ் எழுதி எழுதி தந்தவங்களும் அதை போட சொல்லி என்னோட பொண்ணு வந்து மெடிசின் படிச்சிருக்கிறா அவ பொண்ணு வந்து சொன்னா போட வேணாமட்டு அது போட்டீங்கன்னா வேற ஏதாவது பிரச்சனை வரும் உங்களுக்கு இந்த பொண்ணு கூட இல்லையா நீ போட அவங்க தந்த குசையை போட கூட இல்லை அப்ப அதுக்கு பிறகு நான் யோசிச்சுட்டு குசையை கொடுத்துருவேன் பாருங்க ஒரு சாலுகடு போக என் பேர் நாவலேஸ்வரி நான் கனடாவில இருந்து வந்திருக்கிறேன் நான் ஐயாவோட இத ப்ரோக்ராமால டிவி யூடியூப்ல பார்த்தேன் நான் அப்ப பார்த்துட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல பார்த்தேன்னா ஆனா வர்றது சந்தர்ப்பம் கிடைக்கல இப்ப வந்த நான் என்னோட ஐயாட்ட வந்தான் நம்பிக்கையா இது மாத்தெல்லாம் அந்த ஒரு நம்பிக்கையோட வந்து நான் ஆனா எனக்கு எனக்கு உடம்பு ஃபுல்லானும் கால்கள் எல்லாம் டாக்டர்கிட்ட போய் எல்லாம் கைய விட்டுட்டாங்க என்னென்று கேட்டா லைஃப் பூரா அப்படித்தான் இருக்குமெண்டு அப்ப நான் எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு எப்படி மிஞ்ச வந்தா கண்டிப்பா சுகம் வரமெண்டு நினைச்சுதான் நம்மளுக்கிட்ட வந்தேன் ஆனா இப்ப வந்த உடனே எனக்கு ஒரு ஒரு ஒரே பார்வையிலேயே நல்ல பெட்டரா வந்திருக்கிறேன்
எனக்கு முழு நம்பிக்கை நான் போகல பெட்டரா போவேன். பாரதவாசம் வருமென்று சொன்னாங்க. அத அதாவது என்னன்னு சொல்றது ஆர்த்ரிஸ் வருமென்று தான் சொன்னாங்க. அப்ப அது எனக்கு ஒரே பயம் என்னன்னு கேட்டா தச்செல்லாம் அப்படி வந்துட்டா இந்த லைஃப் பூரா எழும்பலாம் பூரா எழும்பலாது. அதாலதான் நான் ஒரே முடிவா இங்க வந்தா பெட்டரா போவேன் என்ற ஒரு நம்பிக்கையோட வந்தேன். எனக்கு ஒரு டைம்லயே நல்ல பெட்டரா இருக்குது. இப்ப ஓகே நம்பிக்கை இருக்கு, முழு நம்பிக்கை இருக்கு. நான் போயிக்கல நல்ல பெர்ஃபெக்டா போவேன்னு. ஓகே அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஐயாட்ட வந்ததுக்கு. நன்றியே ஐயாக்கு. ஐயாக்கியோட போவேன் திருப்பி போய் வந்தனால் நான் போயிக்கல திருப்பி நல்லபடியா போய் நான் வேலை செய்வேன். இல்ல இல்ல ஐயா என்னடா எதுவுமே கேட்கல. நான் முடிஞ்சத நான் ஐயாவுக்கு செய்யிட்டு போவேன். சாப்பாடு எல்லாம் போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பேசினாங்க. நல்லா இல்ல இல்ல சாப்பாடு எப்படி காசணும் வாங்கல. அன்னதானம் தந்தாங்க. அன்னதானத்துக்கு நாங்க திருப்பி ஏதாவது எங்களால முடிஞ்சத செய்யிட்டு போவோம். ஐயா வணக்கம். ஐயா உண்டியா? ஐயா நான் போரூர் ஐயா கோயில் வச்சுக்கிறேன். முன்ன செவ்வாய் வியால வெள்ளி நாலு நாள் பாத்துட்டு இருந்தேன். இப்ப வாரத்துல ஒரு நாள் பாத்துட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா பழைய செவ்வாய் வியால வெள்ளியில் போடுவேன். ராஜி வெட்னீஸ்ல வந்து மக்களுக்காக உங்க எடுத்து போறாரு. அதுலயே பாருங்க அட்ரஸும் போட்டுக்காரு, போன் நம்பரும் கொடுத்துருக்காரு. அப்படி இப்போ தெரியல போரூர் ஐயா கோயில் போட்டாரு கூகுள் கூகுள் நம்பர்ல வந்துடும். நீ அதை பார்த்தா வரலாம். ரெண்டாவது வர பாருங்க இந்த அம்மா, இந்த அம்மா வந்து கனடாவில் இருக்காங்க. டாக்டர் கை விட்டேன் நான் சொல்லல, அந்த அம்மாவே சொன்னாங்க டாக்டர் கை விட்டாங்க இதை ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லிட்டாங்க அப்படின்னு. இங்க போரூர் ஐயா கோயிலுக்கு போனா நம்ம சரியான சொல்லி வீடியோ பார்த்து வந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த அம்மாவே கனடால இருந்து வந்தவங்களும் அவங்களே பேட்டி கொடுத்துட்டாங்க. இன்னைக்குதான் கேட்டுக்க பேசுவாங்க. நான் கனடால இருந்து வந்திருக்கிறேன். எனக்கு எல்லாம் அங்க எல்லாம் இயலாதுன்னு சொன்னது என்னோட உடம்பு முழுக்கணும் இயலாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆத்தரீஸ்வரம்னு சொன்னாங்க. ஆனா நான் நம்பிக்கையோட இங்க வந்த நான் ஒரு நாள்லயே எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. ஆனா நான் இங்க இருந்து போயிக்கல நல்ல மாதிரி போவேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் அங்க போய் பழைய ஆளா நான் வேலைக்கு போவேன். அவ்வளவுதான் எனக்கு அதான் விருப்பம். கொஞ்ச நேரம் மட்டும் ஐயாவுக்கு சொன்னீங்கல்ல வாங்க ரெண்டு பேரும் வெளியில உட்காந்து அப்புறம் விதி மாற்றும் போது எங்களுக்கு மாட்டணும் மாட்டாது. எத்தனை பேர் இருக்கீங்க? மூணு பேர் சொல்லுங்க.
சொல்றாயா யாரு செய்யறாங்க அவங்களுக்கே தெரியுமா அவன் தான் செய்யறான்னு தெரியும் அப்புறம் அவனே என்ன பண்றது அவன் கண்டு வச்சுக்கிறேன் கண்டிப்பா